சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் சென்னை செல்சின் தரமான ஆடி மிக ஆடி கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி வியாழக்கிழமை அஞ்சுல இருந்து ஆறு மணி வரைக்கும் வந்து குபேர விளக்கு ஏத்தி வச்சு நம்ம பூஜை வழிபாடுகள் செஞ்சோம்னா தனவரவுங்கிறது சீரா இருக்கும் நமக்கு தீபம்ங்கிறது சகலவித கஷ்டங்களையும் போக்கக்கூடியது நம்ம ஒரு பெரிய அகல் விளக்குல மஞ்சள் தடவி அதுல உப்ப வந்து ஃபுல்லா போட்டு அது மேல வந்து தேக்கு மரப்பெட்டி வைக்கும்போது நமக்கு அந்த பணம் வந்து அங்கேயே தேங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால நமக்கு வந்து பணம்ங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும் வெட்டி வேரி இருக்கிற இடத்துல பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால வெட்டி வேறையும் வந்து நாம அதில் போட்டு வைக்கலாம் ஒரு மஞ்சள் நிற துணியில் சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதை வந்து போட்டு நல்லா ஒரு முடிச்ச மாதிரி கட்டி அந்த கல்லா பெட்டியில் போட்டுட்டு தட்டில் குபேரருக்குரிய ஓம் குபேராய நம இந்த மந்திரத்தை சொல்லி அந்த காயின்ஸை வந்து அஞ்சு ரூபாய் காயின்ஸு ஒரு நூற்றி எட்டு வச்சுக்கணும் அந்த காயின்ஸை வந்து ஒன்று ஒன்றா வந்து ஓம் குபேராய நமஹன்னு அந்த மந்திரத்தை வந்து ஒன்று ஒன்றா சொல்லணும் மேலே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அன்னபூரணி சிலையை வந்து அந்த அரிசி மேலே வச்சு நாம் வழிபாடு செய்யலாம் இது மூலமாக கூட வந்து நமக்கு நல்ல ஒரு பணவசியம் வந்து ஏற்படும் அம்மா இன்றைக்கி வந்து எல்லாருமே நம்ம வீட்டில் செல்வம் தங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பெருகிறதுக்கு ஒரு வீட்டில் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் செய்யலாம் அதுக்குன்னு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு மகாலட்சுமி பூஜை இருக்கு அதுக்கப்புறம் குபேர பூஜை இருக்கு நம்ம வீட்டில் குபேர பூஜை வந்து வியாழக்கிழமை நாட்கள்ல குபேர பூஜைகள் செய்யலாம் வியாழக்கிழமை ஆறு மணி வரைக்கும் வந்து குபேர விளக்கு ஏத்தி வச்சு நம்ம பூஜை வழிபாடுகள் செஞ்சோம்னா சீராக இருக்கும் நமக்கு அஞ்சு டு ஆறுன்னு சொல்றது அதிகாலை இல்ல ஈவினிங் ஈவினிங் ஓகே மாலையில அஞ்சு டு ஆறு மாலை அஞ்சு டு ஆறு வந்து நாம குபேர விளக்கு ஏத்தி வச்சு குபேரருக்காக அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி வழிபடும் போது பணம்ங்கிறது நல்ல ஒரு சீராக நமக்கு வருமானம் இருந்துகிட்ருக்கும் லக்ஷ்மி மகாலட்சுமி வழிபாடு செஞ்சாலும் சுக்கரஹோரையில் நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் சுக்கரஹோரையில் நம்ம சாதாரணமாகவே வீட்டில் விளக்கேற்றி வச்சே நம்ம வழிபாடு செஞ்சாலே பணம் வரவுங்கிறது தாராளமாக இருக்கும் இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கல்லுப்புக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பளம் வாங்கினா கூட முதல் தடவை கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா அதாவது செல்வ வளம் வந்து அதிகரிக்க ரெட்டிப்பாக ஏதாவது விஷயங்கள் இதே சுக்கரஹோரையில் தான் சுக்கரஹோரையில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் நம்ம கல்லுப்பு வந்து கல்லுப்பும் மஞ்சளும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்பவும் ஒரு சுபீட்சத்தை கொடுக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாலே பணம் வரவும் அதிகரிக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் மகாலட்சுமி படம் முன்னாடி அதை ரெண்டையும் வச்சு வழிபட்டு இதை வந்து நம்ம அப்பயே அந்த வீட்டில் இருக்கிற அடுப்பு அடியில் இருக்கிற அந்த உப்பு ஜாடியில் போட்டு நம்ம வச்சோன்னா பணம் பெருகும் இது கூடவே வந்து நம்ம உப்பு தீபம் ஏற்றலாம் உப்பு தீபம்ங்கிறது சகலவித கஷ்டங்களை போகக்கூடியது நம்ம ஒரு பெரிய அகல் விளக்கில் மஞ்சள் தடவி அதில் உப்பை வந்து ஃபுல்லாக போட்டு அது மேலே வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அது மேலே இன்னொரு சின்ன அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் தீபம் பஞ்சு திரு போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறதுனால சகலவித கஷ்டங்களும் போகும் உப்பு தீபத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல மகத்துவம் இருக்குது இப்போது முக்கியமாக வந்து காசை வந்து வைக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு இப்போ இந்தந்த இடத்துல வைக்கணும் இந்தந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்க அப்போ அந்த காசு வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இல்லையா இப்போ நிறைய பேருக்கு வந்து பணம் தான் வந்து எல்லா விதத்திலயும் பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு பணம் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது அந்த பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஆனால் அதை வந்து நம்மளால் அதை சேர்த்து வைக்க முடியுதான்னு சொல்லப்போனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அந்த செலவுகள் வந்துடுது எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த பணமாக வந்து விரயமாக ஆகிடுது அந்த பணத்தை நம்ம வந்து நம்மகிட்டயே தக்க வச்சாதான் நமக்கு மேலும் மேலும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியும் அந்த பணத்தை வைக்கும்போது அந்த பணத்துக்கூட சேர்ந்தா எந்த பொருள் சேர்ந்தா அந்த பணம் பெருகுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும் அதுக்கு நம்ம வந்து கல்லா நிறைய பேர் வைப்பாங்க மரப்பெட்டியை வைக்கிறது ரொம்பவும் முகந்தது இந்த மாதிரி மரப்பெட்டி வைக்கும்போது நம்ம வந்து தேக்கு மரப்பெட்டி வைக்கலாம் தேக்கு மரப்பெட்டி வைக்கும்போது நமக்கு அந்த பணம் வந்து அங்கேயே தேங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு வந்து பணம்ங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும் அது கூடவே மாமரப்பெட்டி இந்த மாமரத்தில செஞ்ச பெட்டியும் நம்ம வைக்கலாம் பலாமர பெட்டியும் வைக்கலாம் இல்லைன்னா சாதாரண பெட்டி கூட இந்த க இப்போல்லாம் வைக்கிறாங்க அது மாதிரியும் வைக்கலாம் இதில் வந்து நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பொருள் வந்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொட்டு பொருளாக இருக்கணும் இதில் வந்து நம்ம வாசனை நிறைந்த பொருளாக வைக்கலாம் மகாலட்சுமிக்கு உகந்தது ம வாசனை பொருட்கள் அதனால் வாசனை பொருட்கள் வைக்கலாம் இதில் முதல்ல எடுக்க போனால் நம்ம ஸ்ரீங்கிற மகாலட்சுமி மந்திரத்தை வந்து அந்த பெட்டியில் எழுதிக்கணும் அதில் வந்து வாசனை நிறைந்த அரகஜா அரகஜாங்கிறது ஒரு தெய்வீக சக்தி நிறைஞ்ச ஒரு பொருள் இதில் வந்து நாம் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் அதில் புணுகு புனுகு வந்து நமக்கு இப்போ வந்து நிறைய ஆன்மீக இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த புனுகையும் வந்து ஒரு பொட்டு வச்சு நம்ம அதுக்கு மேலே குங்குமம் போட்டு அந்த ஸ்ரீம் மேலே ஸ்ரீம்கிற மந்திரத்தை மேலே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பெட்டியில் போடுறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி குகந்த வாசனை மிகுந்த ஏலக்காய் போடலாம் அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு மகாலட்சுமி குகந்த மஞ்சள் நிற சோலி அப்புறம் அந்த கோமதி சக்கரத்தில் அந்த ஒரு இது இருக்கும் சுழல் இருக்கும் அந்த சுழலுக்கு வந்து ஈர்க்கும் சக்தியை வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது அதனால் அதை வைக்கும்போது கூட அது வந்து மேலே பார்த்த மாதிரி வைக்கணும் அந்த அந்த மாதிரி இருக்கும்போது பணத்தை வந்து அது வந்து ஈர்க்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு சோம்பு கூட கொஞ்சம் அதில் போடலாம் முதல்ல ஆரம்பத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த எல்லாமே வைக்கணும் இதுல வந்து நாம வந்து வெட்டி வேரும் வைக்கலாம் வெட்டி வேர் இருக்கிற இடத்துல பணத்துக்கு தட்டுப்பாடே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால வெட்டி வேரையும் வந்து நாம அதுல போட்டு வைக்கலாம் அஷ்டலட்சுமி உகந்த அஞ்சு ரூபாய் காயின்ஸ் வந்து எட்டு காயின்ஸை வந்து நம்ம அதில் போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் முதல் சேமிப்பு பணமா நம்ம வந்து பதினோரு ரூபாயை அந்த அம்மனை நினச்சி நம்ம வச்சு அதுக்கப்புறம் நாம் தினமும் அதில் பணத்தை சேர்த்து வைக்கலாம் அந்த பெட்டியில் இந்த மாதிரி வைக்கும்போது அந்த கூட இந்த பொருள் எல்லாமே வந்து பணத்தை ஈர்க்கும் ஒரு பொருள் இது இதில் வந்து நாம் பணத்தை வைக்கும்போது அந்த பணம்ங்கிறது பல விதமாக பெருகக்கூடும் இந்த மாதிரி நம்ம எல்லாருமே செய்யலாம் இப்போ கல்லாப்பெட்டிலேயே கூட நம்ம வந்து இப்போ நார்மலாக ஒரு கடையிலேயும் கூட கல்லாப்பெட்டி இருந்ததுனால் கூட இந்த எல்லா பொருளுமே நம்மளால் போட முடியலைன்னா ஒரு மஞ்சள் நிற துணியில் சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இதை வந்து போட்டு நல்லா ஒரு முடிச்ச மாதிரி கட்டி அந்த கல்லாப்பெட்டியில் போட்டுட்டு நாம வந்து பணத்தை சேமிச்சிட்டு அந்த கல்லாப்பெட்டியில் வர்ற வருமானத்தை போட்டு வந்தாலே அந்த பணம்ங்கிறது நான் பல மடங்காக பெருகும் இப்போ மகாலட்சுமிக்கு சொன்னீங்க செல்வம் அப்படின்னாலே மகாலட்சுமி அடுத்து குபேரர்னு நம்ம யோசிப்போம் குபேரரை ஈர்க்கறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா குபேரரை ஈர்க்கிறதுக்கு குபேர பூஜைங்கிறது நம்ம வந்து கட்டாயமாக கட்டாயமா நம்ம வந்து நம்ம வீட்டில் செய்யணும் ஏன்னா குபேரருங்கிறவர் அவர் வந்து நிதிக்கு நிதிக்குரியவர் குபேர வழிபாடு நம்ம வந்து வியாழக்கிழமை தோறும் மாலை அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து இந்த ந நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வச்சு குபேர தீபம்ங்கிறது அந்த தீபமே வந்து நமக்கு இப்போ கிடைக்கிது அந்த தீபம் வந்து குபேரர் முன்னாடி வச்சு ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி வார வாரம் தர செஞ்சு வந்தாலே நமக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் நாம் அந்த நேரத்தில் வந்து நாணயங்கள் ஒரு நூற்றி எட்டு நாணயங்களை வந்து ஒரு தட்டு நல்லா பெருசாக வந்து ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கணும் அந்த தட்டில் குபேரருக்குரிய ஓம் குபேராய நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி அந்த காயின்ஸை வந்து அஞ்சு ரூபாய் காயின்ஸு ஒரு நூற்றி எட்டு வச்சுக்கணும் அந்த காயின்ஸை வந்து ஒன்று ஒன்றா வந்து ஓம் குபேராய நமகன்னு அந்த மந்திரத்தை வந்து ஒன்று ஒன்றா சொல்லணும் அந்த நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரத்தை அந்த காயின்ஸை வந்து சத்தம் கேட்குற மாதிரி போட்டு நம்ம வந்து அந்த வழிபாடு செய்யணும் இந்த நாணய சத்தம் வந்து இந்த குபேரருக்கு ரொம்பவும் பிடிச்சது அதனால் இந்த இந்த ம வழிமுறையில் நம்ம வந்து பூஜை செஞ்சால் அது வந்து பணத்தை பெருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பச்சை நிறங்கிறது குபேரருக்குரியது பச்சை நிற குங்குமத்தை வச்சு கூட நம்ம வந்து குங்கும அர்ச்சனை செஞ்சு இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை குங்குமம் அர்ச்சனை செஞ்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இது கூடவே வந்து நம்ம வந்து குபேர ஜலதீபம் ஏத்தலாம் குபேர ஜலதீபம்னு சொல்ல போனீங்கன்னா இது வந்து பஞ்சபூதங்களுக்காகவும் வந்து ஏற்றக்கூடியதாக இருக்கும் இது எப்படின்னா நம்ம வந்து நீரையும் நெருப்பையும் கொண்டு நம்ம ஏற்றக்கூடியது தான் இந்த குபேர ஜலதீபம் தண்ணீரில் வந்து நம்ம வாசனைக்குரிய அந்த லக்ஷ்மிக்குரிய பொருட்கள் பச்சை கற்பூரம் மஞ்சள் ஜவ்வாது ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே வந்து ஒரு கிணத்துல தண்ணீர் இது வந்து நம்ம வந்து இந்த கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம் கண்ணாடி பவுல்ல வந்து நமக்கு வந்து அந்த ஈர்க்கும் சக்தி வந்து அதிகமாக இருக்கும் நம்ம அதில் இந்த கண்ணாடி பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணியை நிரப்பிக்கிட்டு நம்ம இந்த லக்ஷ்மிக்குரிய பொருளெல்லாம் வந்து போட்டு இதில் வந்து நமக்கு இப்போது திரி வேணும்னா அதில் வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த தீபங்கிறது ஏறியும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது மேலே வந்து நம்ம ஒரு வெற்றிலையை வச்சு அந்த வெற்றிலை மேலே நம்ம ஒரு பஞ்சு திரியை வச்சு நம்ம வந்து இந்த தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி ஜலதீபம் ஏற்றுறதுக்காகவே வந்து இப்போ வந்து விக் ஹோல்டர்னு இந்த திரி வந்து அந்த மாதிரி கூட வந்து வாங்கி வச்சு தீபம் ஏற்றலாம் இந்த ஜலதீபம் ஏத்துறது வந்து குபேரருக்கு ரொம்பவும் உகந்தது நம்ம வந்து வியாழக்கிழமை நாட்கள்ல இல்லைன்னா இந்த தீபாவளிக்கு முதல் நாள் வந்து குபேர வழிபாடு செய்வோம் அந்த நேரத்திலையும் வந்து நம்ம குபேர ஜலதீபம்ங்கிறது ஏத்தலாம் இது கூடவே நம்ம வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து குபேர குஞ்சங்கிறது வைக்கலாம் குபேர குஞ்சம்ங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்ச ஒரு பொருள் நம்ம குபேர குஞ்சம் வந்து இப்போ மார்க்கெட்டில் அது வந்து அது படி தான் அது ஒரு படி தான் அதில் வந்து நாமம் இருக்கும் நாமம் இருக்கிறது அந்த படியை வந்து நாம் அதில் அரிசியை பாதி அரிசி ந நிரப்பி அதில் வந்து நாம் வந்து போடக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாமே வந்து மகாலட்சுமிக்குரிய பொருட்களாக இருக்கும் இதில் வந்து அஞ்சு சோழி அஞ்சு கோமதி சக்கரம் ஏலக்காய் அஞ்சு முத்து அஞ்சு குன்றின் மணி குன்றின் மணி வந்து பணவசியம் செய்யக்கூடியது இதெல்லாமே போட்டு அஞ்சு ஒரு ரூபாய் நாணயங்களையும் கூட போட்டு இதுக்கு மேலே திரும்பவும் வந்து அந்த லக்ஷ்மி குஞ்சம் வந்து நிறைய அளவுக்கு நம்ம வந்து அரிசி போட்டுக்கணும் அரிசி போட்டு இது மேல வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அன்னபூரணி சிலையை வந்து அந்த அரிசி மேல வச்சு நாம் வழிபாடு செய்யலாம் இது மூலமா கூட வந்து நமக்கு நல்ல ஒரு பணவசியம் வந்து ஏற்படும் பொருளாதார விஷயங்கள் எப்படி ஆன்மீகத்துல ஒன்றி பணஞ்சிருக்கு அப்படிங்கறது ரொம்ப அருமையை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி சார் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் ஆடி பெருமை மிக ஆடி கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி